மிதுன ராசிக்காரங்களுக்கு பொது பலன் கணிக்கலாமா எல்லாருமே மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டோம் அடுத்து ரிஷப் ராசி இப்போ மூணாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்கான வீடியோ இப்போ வெளியிட போகிறோம் முழுசாக பார்த்துட்டு எத்தனை சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு போகுதுன்னு சொல்லுங்க மிதன ராசிக்காரங்க பிறவிலேயே கலகலப்பாக இருப்பாங்க இயற்கையிலேயே இடையில கிடையாது ஆரம்பத்திலேருந்தே கலகலப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதாவது புத்திசாலின்னா எதையுமே தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமுடைய நபர்கள் வந்து இந்த மிதனராசிக்காரங்க அவங்களுடைய செயல்களுக்கு நிறைய பாராட்டுகளை பெறுவார்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி பாராட்டுகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தனித்த சிறப்பு இயல்பு ஏன்னா அவங்களுடைய மிகுந்த ராசினுடைய குறியீடே பார்த்தீங்கன்னா இரட்டையர் குறியீடு ஆண் தன்மை பெண் தன்மை ஆணுக்கு ஆணாகவும் இருக்கும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருக்கும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் இவர்கள் வந்து பார்க்கறதுக்கு தோற்றமும் நல்ல தோற்றமாகத்தான் இருக்கும் எல்லோருடைய நட்பாகவும் இருப்பார்கள் புத்திசாலித்தனத்துக்காகவே அதிகமான பாராட்டுகளை பெறக்கூடிய நபராக இருப்பாங்க மார்க் வாங்கி பாராட்டு வாங்குறாங்களாங்கிறது அது வேற அது அந்த அதை சொல்ல வரல அந்த புச அந்த அது புத்திசாலித்தனமே இல்லை அது மைண்டில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கரலாம் அது வந்து அது என்ன சொல்லுவாங்க மக்கப்பா அது என்ன மனப்பாடம் செய்து எழுது அது இல்லை இது புசலித்தனா இது இன்டிவிஜுவாலிட்டி அது வந்து உங்களுக்கு நிறைய உண்டாகும் மிதன ராசிக்காரங்களுக்கு அதுவும் மிதன ராசிக்காரங்க எல்லாம் சொற்பொழிவாளரா மினராசிக்காரங்கன்னாவே நல்ல சொற்பொழிவாளரா இருக்க முடியும் சொற்பொழிவாளராக இருந்துட்டாங்க அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் அச்சம் இல்லாம எதையுமே பேசுவாங்க பேசுறதுல கில்லாடிங்கிறேன் மிதன ராசிக்காரங்க இப்போ எல்லாரும் மார்க் போட்டுட்டே இருக்கிறீங்களே மிதன ராசிக்கும் மார்க் ஏன்னா மார்க் நான் கவனிக்கிறேன் எத்தனை பேர் மார்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கமெண்ட்ல அப்படின்னு மக்களும் சேர்ந்து கவனிக்கிறீங்க ஏன்னா உங்க லைக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன்ல அதாவது இந்த மார்க் போடுற வீடியோக்களை நான் எதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நிறைய பேர் ஜோதிட உண்மையா பொய்யான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால நான் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் பொது பலன்களை கணிச்சு சொல்றேன் நீங்கள் மார்க் போடுங்க பார்ப்போம் இப்போ பெரும்பாலான நபர்கள் பாருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ராசிக்காரங்களாக இருக்கட்டும் எந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு ராசியும் கொடுத்துக்கிட்டு இருப்போம் எண்பது சதவீதத்துக்கு மேலே எப்படியும் பொருந்தோம் எண்பது சதவீதத்துக்கு மேலே ராசிக்காரர்கள் வந்து சில பேருக்கு பொறுமை இல்லாத தன்மை இருக்கும் ஆனால் ஆளுமை திறன் உண்டு பலரினுடைய இதயத்தை கவர்ந்து கவர்ந்திருக்கக்கூடிய திறன் உண்டு அரசியலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அரசியலுக்கு போகாத மிதன ராசிக்காரங்களாக இருந்தாலும் அரசியலில் லைட்டாக ஒரு கவனம் இருக்கும் ஆன்மீகத்திலையும் நல்ல நாட்டமுடையவராக இந்த மிதனராசிக்காரர்கள் இருப்பாங்க தொண்டுகள் நன்கொடைகள் அடாடா சொல்லவே வேண்டாம் நிறைய அக்கறை காட்டுவாங்க எதை செஞ்சாலும் ஒரு கவனத்தோட செய்யணும்னு தான் பொழுதுபோக்குகள் இவங்களுக்கு நல்லது அதுவும் முக்கியமா பயணங்கள் இவங்களுக்கு நல்லது எம்பிராய்டரி கற்று வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தையல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப நல்லது புத்தகங்களை படிக்கிறது மற்றவங்களை புத்தகங்களை படிக்க வைக்கிறது இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது திரைப்படங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் எனர்ஜி இந்த பொழுதுபோக்குக்குள்ளே எனர்ஜி பூஸ்டப் இவங்க எல்லாருக்கும் இதுல இயல்பாவே உங்களுக்கு நாட்டம் இருக்கும் அது இது அடிக்கடி செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பூஸ்ட் அப் படம் படம்பாட்டை வந்து அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அது நல்ல ஒரு சந்தோஷமான படம் பா இன்னமும் பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு பிறரினுடைய கவனத்தை தன்னை நோக்கி எப்படி திருப்பணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அவ்வளவு ஒரு தனிச்சிறப்பான ஒரு நபர் ஆமா நிஜமா தான் சொல்றேன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னா அப்படியே அதை கூர்ந்து கவனிப்பாங்க அந்த அவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது அந்த லிசனிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையா கவனிக்கக்கூடிய நபர்கள் இவங்கக்கிட்ட குறை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப தைரியசாலின்னு சொல்ல முடியாது ரொம்ப தைரிய சொல்ல முடியாது ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நன்மை தீமைன்னு ரெண்டு பக்கம் இருக்குல்ல அதை பெருசா கணக்கிடாம இறங்கிட்டு சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு குழப்பம் உருவாயிரும் அவங்களுக்கு அஹ் என்னன்னா செய்யற வேலைய பாதியில விடுறது இவங்கள மாதிரி விட முடியாது ஒரு வேலை நல்லா ஆரம்பிப்பாங்க திடீரென பாதியில் விட்டுருவாங்க இது எல்லா மிதன ராசியும் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மிதன ராசிக்காரங்க வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனா அதே வேகத்திலேயே பாதியிலே முடிக்காம விட்டுருவாங்க அந்த குணமும் இவங்களுக்கு இருக்கு மிதன ராசிக்காரங்க எளிமையாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுவாங்க அறிவில் அதிகம் செலுத்துவாங்க அறிவியலிலும் அதிகம் செலுத்துவாங்க சுய தொழில் துவங்கலாமா சொந்த தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னா தொடங்கலாம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மிதனராசிக்காரங்களுக்கு ஓகே ஆனால் மிதனராசி வேலை பார்க்கறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்க்கறது நல்லது ஏன்னா இது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பொது பலனாக அப்படி சொல்லிட முடியாது அவ்வளோ ஈஸியாக ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும் பொது பலனாக சொல்லணும்னா வேலையில் இருக்கிறது நல்லது சுய தொழில் அவ்வளோ பெரிய நல்லது இல்லை வேலை இருக்கிறது நல்லது நாற்பது பர்சன்டேஜ் பீப்புள் சுய தொழில் பண்ணலாம் நல்ல வேலையில சேர்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கடிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களால இவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுதாங்கிறது கேள்விக்குறி இவங்களால அதாவது மிதுன ராசிக்காரங்களால குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இவங்க தான் மற்றவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்தணும் இவங்க வாழ்க்கைய மகிழ்ச்சி படுத்துறதுங்கிறது அது கேள்வி மற்ற ஜாதகர் அதை கணவனோ மனைவியோ யார் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது அவங்க ஜாதகத்தை வச்சும் வரும்ல இப்ப இவங்க வந்து காதலை விரும்புவார்கள் கலையை விரும்புவார்கள் இசையை விரும்புவார்கள் கலாச்சாரத்தை விரும்புவார்கள் கலாச்சார தொடர்புடையவர்கள் ராசிக்காரர்கள் கலாச்சாரம் தொடர்புடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே எளிதிலே ஈர்க்கப்படுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே இவங்களுக்கு சில கவனக்குறைவு இருக்கிற காரணத்தை னால காதல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு தோல்விகள் உண்டாகும் முதல் காதல்ல ஜெயிக்க முடியாது இந்த ரெண்டு மூணு காதல் நாலஞ்சு காதல்லாம் எல்லாம் சொல்றோம் இல்ல மிதனராசிக்காரங்களுக்கு அது போல அந்த காதல் திருமணத்துக்கு பிறகும் கூட அந்த காதல் எண்ணங்கள் உருவாங்கிறதுக்கு சில மிதன ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேருக்கு எல்லாருக்கும் இல்ல நீங்க ஒண்ணு உங்களுடைய இணையர் மிதன ராசியா இருந்தா உடனே சந்தேகிக்காதீங்க அவங்க லவ் ஃபெயிலியர் இருக்கும் அவ்வளவுதான் லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது ஒரு பொது பலன் இது உடனே ராசி ஒவ்வொரு நபருக்கும் இப்ப நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் பொருந்தியே தீரணுங்கிற ஒரு கட்டாயம் ஒரு சிலருக்கு பொருந்தாமல் கூட போலாம் இப்ப நான் சொன்ன அந்த காதல் விஷயம் காதல் விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மிதனராசிக்காரங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இருக்குமா ஆமா சிலருக்கு இருக்கும் ஏன்னா தோல்வியில் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் தான் வேற ஒன்றும் கிடையாது உறவினர்களுக்கு உதவி செய்வதற்கு மிதனராசிக்காரர்கள் முன் வருவாங்க மிதன ராசிக்காரங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனா அந்த உதவியை அவங்க திரும்பி செய்ய மாட்டாங்க திரும்பி செய்யாததுனால அதுக்கு வருந்தவும் செய்வார்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவர்களாக இருப்பார்கள் மிதன ராசிக்காரர்கள் யாருக்கும் அடிபணியாத தன்மை கிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் துல்லியமா கணக்கிட்டு அடுத்த ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றது நீதி வழங்குறது நீதிமான் அப்படின்னா ஏதாவது ஒரு குடும்பத்துல பஞ்சாயத்துனா அவங்க வீட்டுல மிதனராசி இருந்து அவங்கள்ட்ட அந்த பஞ்சாயத்தை கொண்டு போங்க ஈஸியா நீதி நியாயம் நேரமாக கொடுத்துருவாங்க எல்லா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சு நடுவரா இருந்து தீர்ப்பு கொடுக்கறது சூப்பரா கொடுப்பாங்க அருமையா கொடுப்பாங்க குறிப்பா மிதனராசில பிறந்தவங்க பம்பரை மாதிரி சொலன்று சுத்தி வேலை செய்வாங்க எப்பயும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்களுக்கு பயிற்சி நடக்கிற காலங்களில் சில நேரங்களில் மட்டும் சோம்பல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோம்பேறின்னு இவங்களை சொல்லவே முடியாது மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு யாரோட தயவுமே தேவையில்லை ஏன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் தனியாகவும் வாழ முடியும் சேர்ந்தும் வாழ முடியும் அதெல்லாம் யார் தயமும் இல்லாம வாழ நினைப்பாங்க அதெல்லாம் பிரம்மண்டம் அப்படித்தான் இருப்பாங்க மிதனராசி அதெல்லாம் அவங்களுடைய நினப்பு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய கற்பனை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தகச்சு போவீங்க அப்படி அவங்களுடைய மைண்டுக்குள்ள அவ்வளவு இருக்கு இதெல்லாம் தனி பலன்களா சொல்றேன் நீங்க குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க அதாவது கணவன் மனைவியோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க இதே மிதனராசிக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அது நான் தனியாக வீடியோக்கு உங்களுக்கு தந்து கொண்டு திருப்பேன் காலையில காலையில ஆறு மணிக்கு நான் வீடியோக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜோதிடத்துல பொது பலன்கள் தான் தர்றேன் பாருங்க திருமண வாழ்க்கையை பத்தி செப்பரேட்டா நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோக்கள் நான் கொடுக்குறேன் இது வந்து மிதன ராசிக்காரு தனிப்பட்ட குணம் அவருடைய தனிப்பட்ட குணம் நீங்க ஒண்ணு மிதன ராசி யாராவது இணையராக இருந்தாங்க அப்படின்னா ஏன் முன் இப்படி இல்லையா ஏன் உங்க ஊட்டுக்காரம் அப்படி இல்லையா அப்படின்னு நீங்க சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட இணைஞ்சிருக்கும் போது அவங்க அப்படி இல்லை ஆனா அவங்களுடைய தனி குணங்களா இதை நீங்க பார்க்கும்போது நான் சொல்றது நூறு சதவீதம் அவங்களுக்கு அப்படியே பொருந்தி போகும் அப்படி அப்படியே அப்படியே பொருந்தி போகும் அப்படியே புரிஞ்சுப்போம் உங்களோட இணையும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வேற அது உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறது ஒரு வேற அதுவும் மிதன ராசிக்காரங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா கண்ணும் கருத்து மூணு செஞ்சு முடிப்பாங்க அப்படிப்பீங்க வெளியில போய் கேட்டு பாருங்க உங்களை பத்தி அவ்வளவு சொல்லுவாங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் உடனே ஞாபக சக்தி இல்லையே ராசிக்குன்னு சில பேர் கமெண்ட்லாம் எழுதுவீங்க ஞாபக சக்தினா படிப்புல உள்ள ஞாபக சக்தி இல்ல எட்ட பேசுறாங்களா மறக்க மாட்டாங்க யாராவது ஆளை பாக்குறாங்களா மறக்க மாட்டாங்க சம்பவங்களை மறக்க மாட்டாங்க ராசிக்கு பாருங்க ஆமா எதையும் உடனே புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்குன்னு சொன்னேன்ல ஏன் அப்படின்னாக்கா வீடியோ ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி மைண்டுக்குள்ள வைக்கிறதுக்கான பவர் பவர்வங்களுக்கு இருக்கு தான் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை கத்துக்கிடும் பொழுது நிதானமா இருப்பாங்க விழிப்புணர்வோட கவனத்தோட எச்சரிக்கையோட இருப்பாங்க விரும்பியதை அடைவதற்கு வெறியோட போராடுவாங்க பாருங்க அடா அடா அடாடா அது மிதனராஜி மாதிரி நீங்க முடியவே முடியாது மிதனராஜி அப்படி போராடுவாங்க எழுத்து போராடுவாங்க நீங்க அதை சொல்றனே யாருக்கும் அடிபணியவே மாட்டாங்கன்னு சொல்றோன்னா இல்லையா அடி இவங்களோட லைஃப்ல கிடையவே கிடையாது அதே மாதிரி ஆஹ் ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஆபீஸ் அரசியல்னு சொன்னோம் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுக்குறது புறநி பேசுறது அவங்கள பத்தி இவங்க சொல்றது அது பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வேலை இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அது அவங்க அவங்களோட இவங்க நட்பாகவும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான ஆர்வம் இருக்கும் மிதன ராசிக்கு தொடங்கலாமா வேணாமாங்கிறது ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ஆர்வம் இருக்கும் தனியாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலுமே இவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு இடத்துல வேலை பார்ப்பாங்க ரெண்டு வேலை பார்ப்பாங்க ராசி ரெண்டு வேலை பார்க்கும் மூணு வேலை பார்க்கும் மிதனராசி அப்படித்தான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொன்னு பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கும் ரெண்டு வேலை மூணு வேலை நாலு வேலைன்னு தான் பாப்பாங்க மிதராசிக்காரங்க அதாவது என்னென்ன விரும்பினார்களோ அந்த விரும்பியதை அவர்கள் எங்கே செய்ய முடியுமோ அவங்க விரும்பியபடி இருக்கக்கூடிய இடத்துல தான் வேலையில இருப்பாங்க இல்லட்டே அந்த இடத்த காலி வந்துட்டு வேற இடத்துக்கு போடுவாங்க நீங்க உங்க மிதனராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா அவங்க இஷ்டப்படி அந்த இடம் தான் அங்க வேலை பார்ப்பாங்க அந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க எவ்வளவு ரூபாய் சம்பளம்னாலும் போட்டு வேற இடத்துக்கு போயிருவாங்க அப்படிப்பட்டது மிதனராசி என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க தான் தளபதியை தானே எழுதுவாங்க தன் ஆயுள் காலத்தை தானே எழுதுவாங்க தன்னுடைய வாழ்க்கைய தானே தீர்மானிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு நீண்ட நாளைக்கு வாழணும்னு மிதனராசிக்காரங்க முடிவு பண்ண நுரையீரலை சரியா பாதுகாப்பா பாத்துக்கங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் பண்ணுங்க அவங்களுக்கு எப்பயுமே ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கும் உடம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா பிரச்சனைகள் வரும் தொண்ட பிரச்சனைகள் நுரையீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நுரையீரலில் கவனம் செலுத்தி காற்று பயிற்சிகள் பயிற்சிகள் செய்யணும் ஏன்னா உங்களுடைய ராசியே வாயு ராசி அதனால காற்று சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நீங்கள் பண்ணணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இட இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தான் அப்படி உண்டானாலுமே மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேயே தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அது கண்டை பிடிக்க முடியாது நீங்க அவங்களுக்குள்ள உங்க பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க ஒத்துமையா இருக்க மாதிரி தெரியும் நான் சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ வரும் ஆனா ஒத்துமையா இருக்கிற மாதிரியே தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு ராசிக்கார தம்பதியர் நீங்க வந்து கண்டே ஓடிக்க முடியாது அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்னு சேமிப்புல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்களா ராசிக்காரங்க காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் அது அவங்க செலவு பண்ணிடுவாங்க அவங்க செலவு பண்ண நினைக்கிறாங்களா இல்லையா செலவு ரெடியா இருக்கா ரெடியா இருக்குன்னு செலவு சிக்கனம் பண்ண சில பேர் நினைச்சாலுமே கூட செலவு ரெடியா இருக்கும் சில சிக்கனம் பண்ண நினைச்சாலுமே கூட செலவு ரெடியா இருக்கும் பொதுவாக நினைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சாலுமே கூட செலவு ரெடியா இருக்கும் காசு நிற்காது எதுலையுமே அவசரமா முடிவு பண்ணிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க கடினமான உழைப்பை கொடுத்து செய்யறதை விட புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய வேலையை தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க மிதன ராசிக்காரங்க ஒரு இடம் ஒரு ஒரு நபர்கிட்ட ஈஸியா நட்பு வச்சுக்கிடுவாங்க எவ்வளவு ஈஸியா ஒருத்தர் நெருங்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நெருங்குவாங்க அதே மாதிரி ஒருத்தர் பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு நட்பு பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நட்பை உடனடியாக முறித்து கொள்வதற்கும் தயங்க மாட்டார்கள் வந்துருவாங்க அதனாலதான் சொன்னேன் ஒரே இடத்துல இவங்க வேலை பாக்குறதுக்கு கஷ்டம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் அங்க இருப்பாங்க டக்குனு முடிச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருவாங்க ஒரே இடத்துல நிரந்தரமா அவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க யாராவது முதலாளிகள் இருந்தாங்க மிதனராசி ராசியா இருந்தா ஒரு கண் வச்சுக்கங்க ஒரே ஒரே பாக்கிறதுக்கு இன்னசென்ட் மாதிரி இருப்பாங்க ஆனா இவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த காரியம் சாதிக்கிறது வல்லமை பெற்றவர்கள் உங்க கம்பெனில மிதனராசிக்காரங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க ஒரு கண்ணு வச்சிருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தோதாக இருந்தா தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தோது இல்ல அப்படின்னா ஒரு நாள் உங்க கம்பெனியை விட்டு அவங்க போயிடுவாங்க இது நெகட்டிவா சொல்லல பாசிட்டிவான்னு சொல்றேன் அவங்க விரும்பினா தான் உங்க கம்மன்ல இருப்பாங்க நீங்க விரும்பி எல்லாம் ஒரு மிதனராஜியை உங்க கம்மன்ல நிறுத்த முடியாது முடியாது ராஜா முடியவே முடியாது 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 எந்த விதத்திலையும் முடியாது நீங்க மிதன ராசியை அவ்வளவு விளையாஸ்ல நீங்க நினைச்சிருக்காதீங்க எதையுமே ரசித்துச் சுவைத்து சாப்பிடுவதிலே கெட்டிக்காரர்கள் எதையுமே ரசித்து செய்வதிலே கெட்டிக்காரர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் அவருடைய நெனப்பையும் அப்படி சுவைப்பார்கள் அவர்களுடைய நினைப்பும் அவர்களுக்கு சுவைதான் மிதன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் அழகாக இருப்பார்கள் கவர்ச்சியாக இருப்பார்கள் அவங்க வாயு ராசி அப்படிங்கிறதுனால வாயு ஒரு இடத்த நிற்குமா காத்து மாறிட்டே இருக்குமா இல்லையா அதனால தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க வேலையில் அதுக்காக சொல்ல வந்தேன் மிருகசீரிச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நான்கு பாதம் நாலு பாதமுமே அப்புறம் புனர்பூசம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்குள்ள வரும் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா சில பேர் சாப்பாட்டு சொல்கிற மாதிரி இவங்க வந்து சிந்தனை பெரியர் யோசிக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் ஏ எளிதில் வந்து இவங்க வந்து எதையுமே தீர்மானம் பண்ணுறதுக்கு நல்லபடியாக சிந்திப்பாங்க தீர்மானம் பண்ணுறதுக்கு சிந்திப்பாங்க தீர்மானம்னா முடிவுக்கு வருவதற்கு அதனால தான் பஞ்சாயத்து வந்தாக்கா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் குடும்ப பஞ்சாயத்துக்களை வெளி பஞ்சாயத்துக்குள் கோர்ட் இதெல்லாம் வந்து ராசிக்காரங்க தான் நீதிபதிகள் அப்படிலாம் இருக்கிறது அதெல்லாம் நீதிபதிகள் ஒரு இந்த பஞ்சாயத்து தலைவரெல்லாம் இருப்பாங்கல்ல பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல கிராமத்துல அதெல்லாம் துலாம ராசி ரொம்ப நல்லது குடும்ப பிரச்சனைகளை டீல் பண்றதுக்கு மிதன ராசிகிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லாவே டீல் பண்ணுவாங்க சுற்றுச்சூழலுக்கு தகுந்தா மாதிரி தன்னை மாற்றி கொள்ளுவார்கள் அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும் இந்த ராசிக்காரங்க எப்பயுமே வந்து அதாவது டபுள் ரோல் தான் தலைனே ஆணும் பெண்ணும் இருக்கும் வேலையா ரெண்டு அப்ப கூட பழகுறாங்களா ரெண்டு முகம் காட்ட முடியும் ஒரே ஆளுக்கிட்டே இவங்களால ரெண்டு விதமா பழக முடியும் மிதனராசிக்காரங்களால் ஆளுக்கு தகுந்த மாதிரி சிந்தனை செய்யும் பழக்கம் இருக்கிறதுனால தீர்க்கமா எப்பயுமே ஆலோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நிறைய பேர் யோசனையும் கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் அடிக்கடி மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் புது புது பழக்கத்தை விரும்பக்கூடிய நபர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு சமயத்திலே நிறைய நபர்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரே நபர் பன்னெண்டு ராசியில யாருன்னு கேட்டா மிதனராசி தான் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவி செய்வாங்க ஆமா இது அறகுறையா வேலையை விட்டு போயிருவாங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் மிதன ராசிக்கு பாதியில விட்டு போறதே ஒரு சந்தோஷம் ஒரு வேலையை விட்டுட்டு போறதே சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு எல்லா மிதன ராசிக்கும் இது இந்த விஷயம் பொருந்தா ஒரு வேலையை தொடங்குவாங்க நல்லா செய்வாங்க அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குறது போயிருவாங்க ஆரம்பிச்ச வேலையை முடிக்க மாட்டாங்க என்னடா அது அப்படின்னு ஆவா என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம டய் பயிற்சி எல்லாம் கண்டினியூ பண்றாங்க பாதியில விட்டாங்க அப்படிம்பாங்க அவங்க மிதன ராசியா கேளுங்க அவங்க மிதனராசியா அப்படிம்பாங்க பாதியில விட்டுருவாங்க அது அப்படிதான் அது அறுபது அப்படிதான் இருப்பாங்க அப்படித்தான் இருக்கேன் எவ்வளவோ சிறப்பு குணங்கள் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு குணமும் இருக்கும் அதை அப்படியே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான் ஏன்னா பிறரோடு சேர்ந்து பணியாற்றும் போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களுடைய அறிவாற்றல் பிரகாசிக்கும் மற்றவர்களுடைய அடி சாதிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு தாராள குணமும் இவங்களுக்கு இருக்கு முற்போக்கு சிந்தனை இருக்கு அதே நேரத்துல பழங்கால கல்ச்சரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பழமையை விடவும் மாட்டார்கள் இவங்களுடைய பேச்சு செய்கை எல்லாமே பாக்குறவங்களுக்கு வேஷம் மாதிரி தெரியும் அதுவா இதுவா நல்லவனா கெட்டவனா ஆனா பெண்ணா அப்படி தெரியும் ஒரு பெண் இருந்தாலுமே மிதனராசின்னா பெண்மார் இருக்கு அங்க ஆணாவும் இருப்பாங்களோ அப்போ ஒரு ஆண் ராசியா இருந்தாருன்னா ஆண்மர் இருக்காரு பெண்ணாவும் இருப்பாரு இப்படிலாம் எல்லாம் ரெட்ல எப்பயுமே ஒரு ஒரு டபுளாவே இருக்கும் டபுள் ஆனா நான் வந்து நெகட்டிவா இதை சொல்லல ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இவங்க கிட்ட நல்லா பழக முடியும் பல நாள் இவங்க கிட்ட நீங்க நெருங்கி பழகினாலும் இவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியுமான்னா புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது மிதனராசிக்காரங்க சில பேர் தொழிலை ஆரம்பிச்சாங்க பல தொழில் இழுத்து போட்டுக்கிருவாங்க பல வேலையை இழுத்து போட்டுக்கிறதுனால மனப்போராட்டத்தை இவர்கள் சந்திப்பார்கள் சந்தித்தாலும் மனப்போராட்டம் இல்லாதது போல வெளியிலேயே காட்டிக்கொள்வார்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாது யாரு மிதனராசிக்கு நீங்க எல்லாம் முழுசா வீடியோ பார்த்து முடிச்ச மார்க் போடுங்க நூறு நூற்றுக்கு எத்தனை நூற்றுக்கு நூறு பிறந்ததா நூற்றுக்கு எண்பதா எழுபதா தொண்ணூறா தொண்ணூத்தஞ்சா தொண்ணூத்தி ரெண்டா தொண்ணூத்தி எட்டா தொண்ணூத்தி ஒன்பதாண்ணு ஏற்கனவே ரிசர்வ் ராசிக்கும் மேசராசிக்கும் எல்லாருமே கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல் இந்த நீங்கள் மிதன ராசி நபர்களோடு வாழ்ந்தாலும் அல்லது நீங்களே மிதன ராசியாக இருந்தாலும் கவனமாக கமெண்ட்ல மார்க் கொடுத்துருங்க வீடியோ பார்த்துட்டு மார்க் கொடுங்க இந்த வீடியோவுக்கு மார்க் கொடுங்க எத்தனை பர்சன்டேஜ் பொருந்தி போகுதுன்னு இந்த மிதன ராசிக்காரங்களால அதிக பரபரப்பை தாங்க முடியாது அதிக துயரத்தை தாங்க முடியும் அவங்க போக்குலயே மிதன ரசிகாரங்களை விட்டுட்டீங்கன்னா நல்லா உழைப்பாங்க புடிச்சு இழுத்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகும் இவங்க உழைப்புலயே இவங்க முன்னுக்கு வருவாங்க மத்தவங்களால முன்னுக்கு வர்றதுக்கான இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது சொந்த உழைப்புல முன்னுக்கு வருவாங்க இவங்க பிரகாசிப்பாங்க இவங்க பிரகாசிக்கணும் அப்படின்னாலே அதாவது மிதன ராசிக்காரங்க நீங்க இப்ப நான் சொன்னதை மட்டும் செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் பிரகாசமா இருக்கிறாங்களோ மிதன ராசிக்காரங்க அவங்க எல்லாம் பாருங்க சம்பந்தமே இல்லாத ரெண்டு விதமான தொழில் அல்லது சம்பந்தமே இல்லாத ரெண்டு விதமான வேலை வச்சிருப்பாங்க ஒரு வேலை பார்ப்பாங்க அது அதுக்கு சம்பந்தம் இல்லாம வேற இன்னொரு வேலை ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி டபுள் வச்சிருக்காங்கல்ல அவங்க ஒண்ணுக்கு ஒன்னு சம்மந்தம் இல்லாத ரெண்டு தொழிலோ ரெண்டு வேலையோ வச்சிருக்கிறவங்க பிரகாசமா இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க பிறர் சொல்றத கேட்டுக்கிட்டு செய்கிறத விட தானே சிந்தித்து செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சால் மிதனராசிக்காரங்க சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க இவங்க வந்து தூக்கத்தின் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிந்தனை பிரியர்னு சொன்னேன் அதுக்கு முன்னே சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் நல்லா சுவைப்பா சாப்பாடுனா நிறைய சாப்பிட மாட்டாங்க சுவை பார்த்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி சிறந்த தூக்கம் நல்லா தூங்கவும் ஆசைப்படக்கூடியவங்க மிதனராசிக்காரங்க பொதுவாக நல்லா தூங்குவாங்க சில பேருக்கு தூக்கம் வரலனா தசாபுத்தி நேரங்கள் சில நேரங்கள் மாறுபாட்டுல சில ராசிக்கு அதாவது சில மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க நல்லாவே தூங்குவாங்க ஏன்னா மிதன ராசியினுடைய சொந்தக்காரையும் புதன் அதனால சிறந்த கல்விமானாகவோ சிறந்த பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கரனும் புதனும் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால சினிமாவிலேயோ கலைத்துறையிலையோ அவங்க இருப்பாங்க அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அழகாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பாங்க நல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்ல நான் பொதுவா சொல்றேன் இந்த ராசிக்குன்னு டிபார்ட்மெண்ட்டு மற்றபடி நிறைய வேகமாக படிக்கக்கூடிய ஒரு அவங்கள்ட்ட பேப்பர் பேப்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல வேகமாக படிப்பாங்க பேச்சில் கண்ணியம் இருக்கும் பேசக்கூடிய தொழிலும் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆசிரியராக கூட இருப்பாங்க மிதன ராசியில் உள்ளவங்க அவங்களுடைய பேச்சில் ஒரு நயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்துல ஒரு சின்னக்கு வேலைக்கு அவங்க நினைஞ்சாலுமே கூட சீக்கிரமா உயர்ந்த பதவிக்கு போயிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க புகைப்பட கலைஞர் போட்டோ எடுக்கிறாங்கல்ல சூப்பரா போட்டோ எடுக்கிற டாப் டென் நபர்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பத்துக்கு ஏழு பேரு மிதனராசிக்காரங்கள தான் இருப்பாங்க சூப்பரா போட்டோ எடுக்கக்கூடியது மிதன ராசிக்கு பக்குவம் மரம் அதே மாதிரி அழுக்கு பிடிக்காம வேலை பார்ப்பாங்க நகத்துல அழுக்கு புரியாது உடம்புல அழுக்கு புரியாது நெகத்துல கூட சின்ன அழுக்கு பார்க்க முடியாது அப்ப ட்ரெஸ்ஸில் அழுக்கு பார்க்க முடியுமா ராசிக்காரங்க ட்ரெஸ் பண்ணி ராசிக்காரங்க குளிச்சு மிதனராசிக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு பொறுத்து கிளம்பி வந்து பார்க்கணுமே அதே மாதிரி வேலைக்கு போறவங்களை பார்க்கணுமே அது குறிப்பாக பெண்கள் பெண்கள் வந்து மிதன ராசிக்காரங்களா இருந்தா எப்பயுமே சொகுசா இருக்கணும்னு விரும்புவாங்க ஆமா அதுவும் பெண் மிதன ராசிக்காரங்க அடுத்தவங்கள்ட்ட பேசி நல்லா நயமாகவே வேலை வாங்குறதுல வல்லவர் அதனால நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக இன்னொரு தடவை கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நிறைய புரியும் சரி மார்க் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கூட வீடியோ பாருங்கள் பார்த்து சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்து ஏன்னா சில பொருத்தங்களை கூட நீங்கள் நான் சொல்லும் பொழுது வேகமாக சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறீங்க சில பேர் மெதுவாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க ஆள் அழுக்க ஒன்று ஒன்று சொல்கிறீங்க ஏதாவது கவனிக்காமல் விட்ருக்கலாம் நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க இது வந்து மனசு ஓரிடத்தில் நிலைக்காமல் அலைவாயக்கூடிய சுபாவம் கொண்டது அடிக்கடி புது இடங்களுக்கு போக விரும்பும் இந்த ஜாதகம் ராசி அதனால புதிய புதிய பயணங்கள் நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்க மிதனராசி இணையை திருமணம் பண்ணியிருந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய நிறைய பயணம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப அது எனர்ஜி அது அது பெரிய எனர்ஜி அது பெரிய எனர்ஜி அது நீங்கள் பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை சில நேரங்களில் சில நேரங்களில் கேட்க மாட்டாங்க மிதனராசிக்காரங்க எல்லா நேரத்திலும் இல்லை சில நேரத்தில் மட்டும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்காம விட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் இந்த ஒரு மனோபாவம் உண்டு அதே மாதிரி தன்னுடைய மனோபலம் எப்படி இருக்கும்னா அதிக நம்பிக்கை கொண்டவராக இருப்பாங்க கற்பனையில என்ன உருவானுச்சோ அதை செயலாக முடித்தே காட்ட வேண்டும் என்று நினைத்து இறங்குவாங்க அதுல தோல்வி வந்தாலும் மீண்டும் நிற்பாங்க அது இள வயதா இருந்தாலும் சரி மத்தியம வயதாக இருந்தாலும் சரி அது முதிய வயதாக இருந்தாலும் சரி என்ன வயது இருந்தாலும் சரி அவங்க முடிச்ச காட்டணும்னு நிற்கக்கூடிய ஆட்கள் தான் சொத்து சேர்க்க முடியும் செல்வத்தை சேர்க்க முடியும் எளிதில் சேர்க்க முடியும் எளிதில் சேர்க்க முடியும் இந்த நபர்களுக்கு எதிரிகள் மறைமுகமாக இருக்க மாட்டார்கள் ராசிக்காரங்களுக்கு நேருக்கு நேராகவே நேர்முக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க நேர்முக எதிரிகள் இருப்பாங்க எனக்கு யார் எதிரினே தெரியல என்ன என்ன பண்ணுறாங்க அப்படி அப்படிலாம் இல்லை உங்களுக்கு நேர்முக எதிரிகளே இருப்பாங்க கொஞ்சம் நரம்பு தெளர்ச்சி பிரச்சனைகளோ சிறுநீரக பிரச்சனைகளோ சுவாச கோளாறு பிரச்சனைகளோ உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிதனராசிக்காரங்களுக்கு அப்போ மிதனராசிக்காரங்க நான் சொன்னது போல நல்ல ஒரு உணவு முறையையும் நல்ல ஒரு நுரையீரல் பயிற்சி முறைகளையும் கடைபிடிக்கும் பொழுது தன் தலை விதியை தானே எழுதி கொள்வார்கள் தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானித்துக் கொள்வார்கள் அப்படிதான் மிதன ராசி இருக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி அதுதான் டபுள் ரோல் அப்படின்னு சொன்னேன் ஒருவேளை செய்ய மாட்டாங்க ரெண்டு வேலை செய்வாங்கன்னு சொன்னேன் பல பாசிட்டிவ் இருக்கு மிதன ராசியினுடைய பொது பண்புகள்ல இது எத்தனை சதவீதம் உங்களுக்கு பொருந்தி போனது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் கொடுக்காம வீடியோ நீங்க விட்டு போகக்கூடாது கமெண்ட் கொடுங்க மற்ற வீடியோக்களும் பார்க்குறதுனாலும் பாருங்க மேசராசி ரிசப் ராசி நான் ஏற்கனவே வெளியாக்கிச்சு அடுத்தடுத்து ஒரு ஒரு ராசிக்குமே பன்னெண்டு ராசிக்குமே நான் வெளியாக்கிடுவேன் அதனால் நல்ல முறையில் முத சிறப்பாக அவங்களுக்கு வீடியோக்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி காலைல ஆறு மணிக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ பன்னெண்டு வீடியோ இப்போ வரிசையாக வெளியாக போகுது இப்போ மூணு வீடியோ வெளியாச்சு நாளைக்கு நாலாவது வீடியோ வெளியாகும் இந்த பன்னெண்டு வீடியோமே சவால் வீடியோ தான் பொது பலன்கள் நூற்றுக்கு எத்தனை மார்க்கு அடிச்சு பப்ளிக்காக ஒட்டச்சு வீசுறேங்கிறேன் நேருக்கு நேராக பப்ளிக்கா நீங்கள் மார்க் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்லாம் நான் கவனிக்கிறேங்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்கள் கமெண்ட்லாம் நான் கவனிக்கிறேங்கிறத நீங்களும் பார்க்குறீங்க நானும் கவனிக்கிறேன் அது மற்ற மக்களும் வீடியோ பார்த்துக்கிட்டே வீடியோ கீழே கமெண்ட்ல எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அதை கவனிக்கிறாங்க பேர் வீடியோ பார்க்கறத விட வீடியோ பார்க்கறதுக்கு விட கமெண்ட் அதிகமாக கவனிக்கிறாங்க கவனிங்க கவனிச்சு இதெல்லாம் அதெல்லாம் லைக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறான்னு நான் பார்த்தேன் நல்லது சந்தோஷம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிதன ராசிக்காரங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சு மறுப்படை சொல்லுங்கள்